நம்ம வந்து பிரமிடினுடைய தத்துவத்துல வரோம். பிரமிடுகள் வந்து 100% கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். இந்த தத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த பிரமிடுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரமிடுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுகளுடைய அடிப்படையில தான் இந்த பிரமிடு உருவாகிருக்கிறது. அந்த அளவுகளை வந்து நம்ம வந்து இந்த சிறிய அளவுல இருந்து இன்னும் சிறிய அளவோ பெரிய அளவோ அப்படி அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போறோம், நீட்டிட்டு போறோம். ஆனா அளவுகள் வந்து இங்க மேல ஆரம்பிக்கக்கூடிய அளவுகள் வந்து ஒரே இடத்துல தான் உருவாகுது. இந்த இந்த ஷேப்பும் இந்த ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த பேப்பர் வச்சு பார்த்தா தெரியும், இங்க பாருங்க, இந்த பேப்பர் வச்சு பார்த்தா தெரியும். இந்த தத்துவமானது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு சக்தியை நாம் இந்த பிரமிடுகள் ஏற்றுக்கொண்டு அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் ஆக்டிவேட் பண்ணுது, செயல்பாடுக்கு கொண்டு போகுது, அதுதான் பிரமிடுகள் அப்படின்னு பேரு. சரி, இந்த பிரமிடுகள்ல வந்து இந்த பேப்பர், இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பிரமிடினுடைய அளவுகள் வச்சு எடுத்த பேப்பர், இந்த பேப்பர்களை ஒரு குறிப்பிட்ட சமநிலையில இப்படி மடிக்கிறோம். இது வந்து மூணா மடிக்கிறோம், உள்முகமா இது வச்சு இந்த இடத்துல அப்படியே பண்ணிட்டு, அதாவது இது வந்து இங்கேயும் இது வந்து இங்கே வர மாதிரி மடிக்கிறோம். இப்படி மடிக்கும் போது என்ன செய்யுது, ஒன்னு ஒண்ணும் பிரமிடு சேப் முக்கோணங்கள் உருவாக்குது. 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி எங்க பார்த்தாலுமே அது உருவாகக்கூடிய இடம் என்னது, பிரமிடுகள், அதாவது முக்கோணங்கள். முக்கோணம், முக்கோணத்தினுடைய தத்துவம் என்னன்னு சொன்னா, அதாவது மனம், மனதில் வந்து நினைக்கிறோம், அதை செயல்படுத்துறோம், செயல்பாடு முடியுது. அதாவது ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதனுடைய அடிப்படையில ஒன்று நாமம், நாமம் அடிப்பக்கம், ஒரு பக்கம் வந்து மனம் நினைக்குது, செயல்பாட முடியுது. இதுல ஆரம்பிச்சு இந்த பக்கம் போய் மனம், நம் மனம் வந்து நாம் மனதால் நினைத்து செயல்படுத்துகிறோம், அதுதான் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா, இது நிறைவாகுது, இது இதனுடைய மூன்று பக்கங்களும் ஒரே கோணங்களை கொண்டது, அதனால இந்த ட்ரையாங்கிள் வேலை செய்யும். சரி, இந்த ட்ரையாங்கிள் சாதாரணமா வேலை செய்யலாம் செய்யும். ஒரு சின்ன பேப்பரை முக்கோணமா கட் பண்ணி ஜேபுல வேலை செஞ்சு போட்டு இருந்தா கூட நினைப்பது நடக்கும், கேட்டது கிடைக்கும். அப்படிப்பட்ட மிக அற்புதமான செயல்பாடு கொண்டது இந்த பிரமிடு தத்துவம். இந்த பிரமிடை யூஸ் பண்ணக்கூடியதுக்கு ஒரு சிஸ்டம் அடிக்க இருக்கு. எல்லா நிலைகளிலும் பிரமிடு யூஸ் ஆகாது. நிறைய பேருக்கு கேட்டது கிடைக்கவில்லை, நினைத்தது நடக்கவில்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, தத்துவத்தை சரியாக பயன்படுத்தாத முறை மட்டும்தான் இதற்கான காரணம். பாருங்க, இங்க வாங்க, இது வந்து இதுல வந்து மேக்னெட்டிக்கல் போர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து என்னது, திசை காட்டும் கருவி. இந்த கருவி பேர் என்னது, திசை காட்டும் கருவி. இது வந்து மேக்னெட்டிக்கலா, இத போர்ஸ் வந்து மேக்னெட்டிக்கல் போர்ஸ் வந்து வடக்கு திசையும் தெற்கு திசையும் தான் அங்கே உட்காருங்க, அங்கே காட்டுறேன். இது வந்து என்ன செய்யுது, வடக்கு தெற்கை காட்டுது, புள்ளி வச்சிருக்க சிவப்பு புள்ளி வச்சிருக்கிறது வடக்கு, புள்ளி இல்லாதது தெற்கு, அதுக்காக தான் அது வந்து இண்டிகேட் பண்ணிருக்கிறாங்க. இது வந்து காம்பஸ் வந்து எப்பயுமே கிழக்கு மேற்காக காட்டும். இந்த அதாவது இந்த இது வந்து குறியீடுகள் வந்து ஊசி, காந்த ஊசி, இது பேர் காந்தம் கொண்ட ஊசி, காந்தத்து மேல இருக்கிறதுனால இது பேர் காந்த ஊசி. காந்த ஊசியானது எப்பொழுதும் கிழக்கு மேற்காக காட்டும். இந்த கிழக்கு மேற்காக காட்டக்கூடியது இந்த பிரமிடுகளை வச்சு இந்த பிரமிடினுடைய இந்த சேப்பு வந்து கரெக்டா இந்த சென்டர் பொசிஷனுக்கு வரும்போது, இந்த சென்டர் பொசிஷன் இது வச்சிட்டோமா, இந்த சென்டர் பொசிஷனுக்கு இந்த வடக்கு தெற்கு இந்த வந்து இந்த பிரமிடு இந்த சேப்புக்கு நேர் பக்கமா நம்ம ஆடாது, ஆடாது, அது கரெக்டா தான் நிற்கும். நேர் பக்கம் வந்தா என்ன கேட்கிறோமோ அது கிடைச்சிடும். பிரமிடுனால பிரமிடுனாலையும் கிடைக்கும். ஆனா என்னன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். வாரமலாக்கள், இயற்கை தத்துவங்கள், இயற்கையுடைய கோட்பாடுகள், சூத்திரங்கள், இதை பயன்படுத்தும் போது மட்டும்தான் நமக்கு இது வந்து 100% வேலை செய்யும். அது இருந்தால்தான் நமக்கு திசை தெரியறதுக்காக தான் மேக்னெட் வைக்கிறது. அது மேக்னெட் வைக்கல, அப்புறம் எடுத்துடலாம், இது எடுத்துடலாம், இது சரியான திசையை காட்டுகிறதா அப்படிங்கிறாங்க. சரி, வீட்டினுடைய திசைகளை இதனுடைய அடிப்படையில பார்க்க முடியும்னா பார்க்க முடியும். ஆனா இதனுடைய அடிப்படையில் இதெல்லாம் வைக்கல. இதெல்லாம் அடிப்படையில என்னென்ன இருக்குதுன்னு சொன்னா, இயற்கை தத்துவத்துல இந்த காம்பஸ் வச்சு கட்டக்கூடிய பில்டிங் மூணே மூணு தான், ஒன்னு சர்ச்சு, ரெண்டாவது மசூதி, மூணாவது கோயில். பாத்தீங்கன்னா இதனுடைய அடிப்படையில கிழக்கு மேற்காக சரியாக இருக்கும், வீடுகள் இருக்காது. ஆனா கோயில்கள் வந்து காம்பஸ் வச்சு மட்டும்தான் கட்டுறாங்க. ஏன்னா கோயில்களிலும் மசூதிகளிலும் 100% தெய்வீக ஆற்றல் இருக்க வேண்டும், தெய்வீக சக்தி இறங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரமிடுகளினுடைய தத்துவத்தை கொண்டு போறாங்க.
நூறு சதவீதம் பிரமிடு என்பது தெய்வீக ஆற்றலை, வானத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக ஆற்றலை நமக்கிட கவர்ந்து அது நமக்கு பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த பிரமிடனுடைய தத்துவம். இந்த பேப்பர்ல வந்து நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய வேண்டுதல் எழுதுறோம். நான் நலமாக இருக்கிறேன், இங்க பாருங்க, நான் நலம், நான் மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும். நம்ம அது வேண்டுதல் என்ன, நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து ஒருத்தருடைய வேண்டுதல். இது இது வந்து என்ன செய்யறாங்க, இங்க பாருங்க, இங்க 2015-16 அரசு ஐயா இது இதுல வந்து நாம வந்து MBBS டாக்டர் ஆகணும்னு எங்க தம்பி எழுதிருந்தது. நம்ம டாக்டர் ஆகணும் அப்படின்னு எழுதியிருக்கிறான். சரி, எனக்கு சக்தி கிடைக்க வேண்டும், எனக்கு பிரபஞ்ச சக்தி ஹெல்ப் பண்ணுது, எனக்கு MBBS சீட்டு கிடைத்து நான் வந்து படிச்சுட்டு இருக்கிறேன்னு எழுதியிருக்கிறான். பிரமீட்ல வச்சு இந்த பிரமீட்டுக்குள்ள நம்ம என்ன செய்யறோம், இதனுடைய தத்துவத்தை வந்து மூன்று பிரிவா பிரிக்கிறோம். இந்த பிரமீட்டை மூன்று பிரிவா கொடுக்குறோம், மூணு பிரிவா பிரிச்சுக்கிறோம். நாமளே வந்து மெஷர்மெண்ட்டை என்ன சாதாரணமா இதை வந்து மூணு பிரிவா பிரிச்சு, இது இருந்து இது வரைக்கும் ஒரு தத்துவம், இதுல இருந்து ரெண்டாவது தத்துவம், மூணாவது தத்துவத்தை வேலை செய்யாது. நீ ஒரு கவ பிரமிடுக்குள்ள அடியில இந்த மாதிரி போட்டுட்டா இந்த பிரமிடு வேலை செய்யாது. நம்ம ஒண்ணு கேட்டது கிடைக்கவில்லை, நினைச்சது நடக்கவில்லைன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான், ஆனா கிடைக்காது. என்ன செய்யணும்னா இரண்டாவது தத்துவத்தில் இருக்க வேண்டும். முதல் தத்துவம் நெருப்பு, மூன்றாவது தத்துவம் பரிசுத்தம் செயல்பாடு, மூன்றாவது தத்துவம் ஒண்ணுமே இல்லை. என்ன செய்யறோம், இதுல வச்சு வச்சோம்னா 100% நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். இந்த தத்துவம் இப்படிதான் உருவாகுது. சரி, ஒரு கால் பிரபஞ்சம் வந்து நம்மளை ரீடு பண்ணுது இல்லையா, நம்மளை வந்து படிச்சுட்டு இருக்குது, படிச்சது எனக்கு எப்ப கொடுக்கணும்ன்ற அதான் முடிவு பண்ணுது. நம்ம காட்ட உடனே கிடைச்சிடாது, நினைச்ச உடனே நடந்துடாது. பிரபஞ்சம் வந்து நமக்கு எந்த அடிப்படையில கொடுக்குது அப்படின்னு சொன்னா, அதுங்களுக்கு வந்து கிரகங்கள் அவருடைய அந்த டைமிங் இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இறுதியாக நிச்சயமாக பிரமிடு ஹெல்ப் பண்ணுது, அந்த கிரகங்களுடைய தன்மைகளை மாற்றி கொடுக்குது. ஏன்னா இணை தத்துவம் இதெல்லாம் இருக்குது. முழுக்க முழுக்க கோயில் என்று சொல்லக்கூடிய இறை தத்துவம் எங்க இருக்கு, இந்த பிரமிடுக்குள்ளதான் இருக்குது. அதனால இது வந்து சூப்பர் வளசியம். இதுல வைக்கிறோம் கோரிக்கைகளை எழுதி வச்சிட்டோம், கோரிக்கைகள் எழுதி வச்சிட்டோம்னே கோரிக்கைகள் வந்து குடி சீக்கிரம் விரைவாக நிறைவேறும், கட்டாயம் நிறைவேறும். அதுல வந்து ஒரு சந்தேகம் இல்ல. வந்து பிரமிடு தத்துவத்தை வைக்கும் போது நாங்க ஆயிரக்கணக்கான பேர் வச்சு ஆயிரக்கணக்கான தத்துவங்கள் நிறைவேறிக்குது, அது வேண்டாம். ஆனா ஒரு கால் நிறைவேறலை அப்படின்னா பிரபஞ்சம் இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது, இவனுக்கு கொடுக்கறதுக்காக இன்னும் காத்து கொண்டிருக்கிறது, இன்னும் வழி இன்னும் பாதி வழியில வந்துச்சுன்னு இருக்கும். அப்ப என்ன செய்யணும், அந்த பேப்பரை கொண்டு போய் ஒரு காப்பரை தட்டுல வச்சு எரிச்சிடணும், எரிச்சு சாம்பலை எடுத்து கையில வச்சு பிரபஞ்சத்தை கேட்டுக்கணும், வேண்டிக்கணும். இந்த பிரபஞ்சத்திற்கு நான் கோரிக்கை வைத்தேன், என்னுடைய கோரிக்கையானது நிறைவே விட்டதுன்னு சொல்லணும், நிறைவேறலன்னு சொல்லணும். நீ கொடுக்கலன்னா சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், இந்த பிரபஞ்சம் 100% என்னிடம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு, கொண்டு வந்து கொண்டிருக்கிறது, நான் சிறப்பாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா எந்த தெய்வீக ஆற்றலாகட்டும் பிரபஞ்சம் ஆகட்டும், எவன் ஒருவன் சந்தோஷமாக இருக்கிறானோ, எவன் ஒருவன் பாசிட்டிவா பேசுறானோ, எவன் ஒருவன் வந்து சிரிச்சுட்டே இருக்கிறானோ, எவன் ஒருத்தன் மற்றவனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறானோ, அவன்கிட்ட பிரபஞ்ச சக்தி 100% வேலை செய்யும். நம்ம வந்து நம்மளுடைய மனசை வந்து நம்மளுடைய இருக்கங்களை உண்டாக்கிக்கிட்டு கேட்கும் பொழுது அது வந்து நம்மளுடைய ஆறா சக்தி விரிவடைகிறது இல்லை, அதனால கேட்டது கிடைக்கிறது இல்லை, நினைப்பது நடக்கிறது இல்லை. புரியுதாங்க, காப்பர்தட்டில் வச்சு சர்ஃபேஸுக்கு போகணும், மேல மாடி மொட்டை மாடி கேட்க போயிட்டு வெட்ட வெளிக்கு போகணும், வெட்ட வெளிக்கு போயிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கணும். கூடிய சீக்கிரம் நீங்க வந்து கொண்டு வந்து சேர்த்துறீங்க எனக்கு தெரியும், சந்தோஷமா சொல்லணும், எனக்கு தெரியும் நம்ம சந்தோஷமா இருப்போம், கொண்டு வந்து சேர்த்துறீங்க, மிக்க நன்றி 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 உணர்வுகள் வந்து இந்த இடத்துல அதிகமா போடணும், நிறைய போடணும், போட்டுட்டே இருக்கணும். அதாவது எனக்கு வந்து நன்றி எல்லாம் வராதுங்க, வந்தாதான் நன்றி வரும் அப்படின்னு சொன்னா ரெண்டு மனிதனுக்கும் இறைவனுக்கும் ஒரே ஒரு செட்டில் தான் சரியாவல. இறைவன் என்ன கேக்குறான், சந்தோஷமாயிரு உனக்கு கொடுக்குறான் அப்படின்றான். இறைவன் சந்தோஷமாயிரு உனக்கு கொடுக்குறான், மனிதன் என்னன்றான், நீ குடு நான் சந்தோஷமா இருக்கிறான்றான். மனிதன் என்ன கேக்குறான், மனிதனுக்கும் இறைவனுக்கும் ஒரு ஒண்ணு வந்து காம்ப்ளிமெண்டாவே ஆகாது இருக்கு. என்ன ரீசன்னா, மனிதன் என்ன கேக்குறான்,
நீ குடுறா நான் சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்றான். இறைவன் என்னன்றான், நீ சந்தோஷம் ஆகிடு நான் குடுறான். பிரபஞ்ச சக்தியுடைய முழு ஆற்றலினுடைய தன்மைகள் இதனுடைய அடிப்படையில் தான் வேலை செய்யுது. அப்புறம் கொண்டு போய் மொட்டை மாடியில் கொண்டு போய் வந்து அதை சாம்பலாக்கி பிரபஞ்சத்துக்குள்ள கலக்க வைக்கணும். வேண்டுதல் நிறைவேறலாம் எரிக்கணும். வேண்டுதல் நிறைவேறினாலும் கடைசியாக எரிக்கணும். வேண்டுதல் நிறைவேறதுக்காக நன்றி அப்படின்னும் வரலன்னா எரிச்சிட்டு எரிச்சிட்டு மறுபடியும் பேப்பர் வைக்கணும். அதனாலதான் ராத்திரிக்கு வந்து நம்ம வெட்டவெளிக்கு போனோம்னா நம்மளுக்கு வந்து ஏதோ ஓசை கேக்குற மாதிரி தெரியும், ஏதாவது ஒரு பரிமாற்றங்கள் வந்து நிகழ மாதிரி தெரியும். என்ன காரணம்னா அந்த நேரத்துல பஞ்சபூதங்களாக்கிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாகியது ஒடுங்குது. தன்னுடைய நிலையில இருந்தது என்ன செய்யுது, ஒடுங்குது. அதனாலதான் அந்த நேரம் நமக்கு வந்து ஏதோ ஒரு பரிமாற்றங்கள் உருவாம இருக்குது. ஏதோ பேய் வருது பிசாசு வருதுன்றான், அது ஆன்மீகம், அது வேண்டாம். அறிவியல் பூர்வமாவே நடுநீசியில உங்களுடைய மனம் வந்து அமைதியான நிலைக்கு போகுது 12 மணிக்கு. அந்த சமயத்துல நீங்க மெடிடேஷன் பண்ணாலோ மந்திரங்கள் ஜெபிச்சாலோ சாதாரண நிலை ஜெபிக்கிறத விட 100 மடங்கு பலன் கொடுக்கும். 12 மணிக்கு இது எல்லா வேதத்திலயும் இருக்கு. இது தமிழ்லயும் இருக்கு, கிறிஸ்டின் வேதத்திலயும் இருக்கு, முஸ்லீம் வேதத்திலயும் இருக்கு. மாடிக்கு போய் பண்ணணும், வீட்டுக்குள்ள இருந்து பண்ணலாம். இந்த இது பண்றது நடக்கும் என்ன இல்ல, அதுக்கும் என்ன காரணம் தெரியல. 12 மணிக்கு அல்லது 10 மணிக்கு அதாவது இரவு நேரத்துல போறோம். என்ன காரணம்னா இரவு நேரத்துல பஞ்சபூதங்கள் என்ன செய்யும், ஒடுங்குது, தன்மையப்படுது. சரி. அப்போ கெட்ட ஆன்மா.